தைராய்டு வந்து அதிகமாயிடுச்சுன்னா இந்த பகுதி பாருங்க, இந்த சைடு அதிகமாகறதுனால யுனானில பெஸ்ட் மெடிசன், சைடு எஃபெக்ட் கிடையாது. கம்மியான ஹார்மோன் சுரக்கிறதுனால ஹைப்போ தைராய்டிசம் நாங்க சொல்றோம். இதுல வந்து சில பேருக்கு வந்து குண்டா ஆயிடுவாங்க, சில பேரு பசி சரியா இல்லாததுனால, அடுத்து வந்து சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குறது, இருதய படபடப்பு இருக்கும் அவங்களுக்கு, கால் நடந்தா கொஞ்சம் வீக்கம் இருக்கும், கால் குதிங்கால் வலி இருக்கும் அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம்ல கண்டிப்பா வர செய்யும். நாளடைவுல அவங்களுக்கு வந்து ஒரு சிரமமான பிரச்சனையா போயிடும், தேவையில்லாத மற்ற வியாதிகளுக்கு ஆளாயிடுவாங்க, சரிங்களா? இப்போ ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் என்றது என்னன்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். தைராய்டோடைய ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, இதே மாதிரிதான் லேசா கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு, வேர்வை அதிகமா இருக்கும், தூங்கும் போது ஒரு நடுக்கமா இருக்கும், ஒரு பயம் படபடப்பு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அதிகமா முடி வந்து கொட்டது இருக்கும், அதுலயும் கொட்டும், ஹைப்போ தைராய்டிசம்லயும் கொட்டும், வித்தியாசம் இருக்கும், பேஷண்ட் டு பேஷண்ட் வித்தியாசம் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட் வந்து ஒல்லியா இருப்பாங்க, ஹைப்போ தைராய்டிசம் பேஷண்ட் வந்து குண்டாயிடுவாங்க, இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, உங்களுக்கு வந்து இதால என்ன ஆகும், ஹைப்பர் தைராய்டிசம்ன்றதுனால உங்களுக்கு தோல் பட்டை வலி இருக்கும், தசைகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்கும், மலம் போறதுல வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும், இதெல்லாம் நீங்க பார்க்கணும். மாதவிடாயில உங்களுக்கு அவங்க பிரச்சனையா இருக்கும். இது வந்து ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா, டிப்ரெஷன் மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இது வந்து கண்டிப்பா வந்து மெடிசன்ஸ் எடுத்து குணமாக்கணும். இதுல வந்து மூணாவது வந்து தைராய்டு கட்டின்னு சொல்லுவோம், கைட்டர்ன்னு அது பேர் இருக்கு. அதை வந்து நீங்க சின்ன அளவு கட்டி இருக்கும், அந்த கட்டிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கட்டி சில நேரத்துல பெருசா இருக்கும். அது நீங்க அவங்க கைகள்ல வந்து அழுத்தினீங்கன்னா, கழுத்து பகுதியில அப்படியே அந்த கட்டி மேலையும் கீழே இந்த பக்கம் நகர்ந்துச்சுன்னா, அது வந்து சாதாரண கட்டி, சாதாரண கட்டி, உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கட்டி நகராம அப்படியே தசையோடு சேர்ந்து நகருதுன்னா அது வந்து கேன்சர் கட்டி, அது அது வந்து பெயின் இருக்கும். சாதாரண கட்டிக்கு வந்து பெயின் இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி இது கேன்சர் கட்டி, அந்த மாதிரி கேன்சரா மாறிடுச்சுன்னா பெயின் இருக்கும். ஆமா, சின்ன, ஆமா, சின்னோட அப்படியே நகரும், இந்த இப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா நகரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, தைராய்டு வந்து கேன்சரா கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்டி வந்து அதிகமான மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கட்டிகள் வந்து சாதாரணமா தான் இருக்கும், சில இன்ஃபெக்ஷன் இது சில பேருக்கு வந்து மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாறாம நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஆமா, முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். இந்த மெயின் வந்து தைராய்டு வந்து வரத்துக்கு வந்து பெண்களுக்கு வரும், பெண்களுக்கு வந்து ஒரு 30 வயது இந்த மாதிரி பெண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும் தைராய்டு, ஆண்கள் இல்ல, இல்ல, தைராய்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் வரும். அதிக பாதிப்பு பெண்களுக்கு, பெண்களுக்கு வந்து அதிக பாதிப்பு, பெண்களுக்கு வந்து 30 வயசுல வரும். இப்போ பிரெக்னன்ட் லேடி அவங்க வந்து சாப்பாடு உணவுல வந்து உப்பு நம்ம சேர்க்கிறோம், தைராய்டு உங்களுக்கு இது இருக்கு பாருங்க, அயோடிஸ் அயோடின் அயோடின் இருக்குல்ல, ஆமா ஆமா, அயோடின் வந்து உங்களுக்கு குறைபாடு என்றதுனால வரும். அயோடினுடைய அதிகமான அளவு இருக்கும் போது கூட உங்களுக்கு வரும். இப்போ நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது நார்மலா அயோடின் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது, குறைவாகவும் எடுத்துக்க கூடாது. இப்போ அவங்களுக்கு இப்போ நார்மலாவே ஜென்ரலா பப்ளிக் தெரியும், இப்போ நாங்க ஹெல்த்தியா இருக்கிறோம், ஏன்னா அவங்க சாதாரண உப்பு எடுத்துக்கலாம், அயோடின் உப்பு எடுக்க தேவையில்லை. இப்போ அவங்களுக்கு தெரியும் தைராய்டிசம் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகுதுன்னா அவங்க வந்து அயோடின் உப்பு எடுத்துக்கணும். இப்போ டோட்டலாவே எல்லாருமே நல்லா இருக்கிறவங்களும் அயோடின் உப்பு எடுத்துக்கலாம்னா அவங்களுக்கு பிரச்சனை அதிகமான ஒரு பொருள் வந்து, இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்ற உணவு வந்து இப்போ நான் மறுபடியும் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சிங்களா, சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஆமா, சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி
இப்போ அயோடின் நீங்க உங்களுக்கு சுரக்குது, கரெக்டா சுரந்துட்டு இருக்கு, மறுபடியும் நீங்க அயோடின் உப்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அயோடின் அளவு அதிகமாகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அயோடின் உப்பு அளவு அதிகமாகற, அயோடின் வந்து அதிகமாகறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தைராய்டு வர ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதை நீங்க பாத்துக்கணும். நீங்க உங்களுக்கு உடம்புல அயோடின் பிரச்சனை, குறைபாடு, அதிகமான சுரக்கிறது எதுவுமே இல்லைன்னா அயோடின் வந்து எடுக்க வேண்டாம். இப்போ குறைபாடு இருக்குன்னா அயோடின் எடுத்துங்க, அதுதான் சரியான முறை. இப்போ நீங்க அதுக்கு இல்லாம நீங்க எல்லாமே சாப்பிட சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்கன்னு சாப்பிடக்கூடாது. டாக்டர் சொன்ன முறை அவங்க கரெக்டு, நீங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற விதம் வந்து தவறான விதம். அயோடின் வந்து குறைஞ்சா நீங்க மருந்து சாப்பிட, இது அயோடின் சேர்த்துங்க சொன்னது சரியானது, ஆனா விளக்கம் இதுதான். அதுக்கு இந்த இதுல வந்து நம்ம அருமையான மருந்து இருக்கு எங்க எம்எஃப் யுனானி வைத்தியசாலையில, கட்டி சின்ன கட்டி இருந்தா அது கரைச்சிடலாம், பெரிய அளவுல கட்டி வந்துச்சுன்னா அதுக்கு தனியான மருந்து இருக்கு, அந்த மருந்து கொடுப்போம். அதை நாங்க அந்த மருந்து கொடுத்து கரைக்க வைப்போம், அது கொஞ்சம் டைமிங் எடுக்கும். இப்போ நான் சொல்றது பிளட்ல தைராய்டு டிஎஸ்எஸ் T3 T4 இதை வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆக்கிடலாம். மருந்து கொடுத்து 50 நாட்கள்லயே நீங்க வந்து நார்மல் ஆயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு எத்தனை பேர் என்கிட்ட குணமானாங்க, எத்தனை பேர் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க கடிதம் வந்து குணமாயிட்டு, அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அதை நீங்க பாப்பாங்க, ஆமா அவங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிங்க, அவங்களும் மக்களும் பார்த்து பலன் அடைத்ததும் அவங்களும் வந்து மருந்து எடுத்து குணமாகட்டும். ஆமா யுனானில இருக்கு யுனானில பெஸ்ட் மெடிசன், சைடு எஃபெக்ட் கிடையாது உங்களுக்கு. நான் சிறப்பு வடிவத்துல கொடுக்குறேன், பவுடர் வடிவத்துல கொடுக்குறேன், லேகிய வடிவத்துல மருந்து கொடுக்குறேன். இந்த மருந்து அவங்க எடுக்க 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 50 நாள் 50 நாள்ல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து குணமாவுது. குணமான பிறகுதான் நான் வந்து எழுதி வாங்குறேன். அது குணமான உடனே கூட எழுதி வாங்குறது இல்ல, குணமாயிட்டு பேஷண்ட், ஆமா ஒரு 6 மாசம் 6 மாசம் 1 வருஷம் போகணும். அவங்க என்கிட்ட தொடர்புலயே இருப்பாங்க, எப்படி அவங்க அந்த ஆலோசனை கேட்டுட்டே இருப்பாங்க, கவுன்சிலிங் கன்சல்டேஷன். நான் கன்சல்டேஷன் ஃப்ரீயா தான் பண்றேன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்களுக்கு எப்பயாவது மாசத்துல ஒரு வாட்டி 2 மாசத்துல 1 வாட்டி அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்கிட்ட போனை போட்டு கேட்பாங்க, டாக்டர் இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம், நான் இதை வந்து பண்ணுங்க, ஒண்ணு இது தைராய்டு ப்ராப்ளமா, இல்ல தைராய்டு கிடையாது, இது வந்து ஜென்ரலா வர நார்மலா உள்ள பிரச்சனை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவேன். அதுல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் தைராய்டு இருக்கா இல்லையான்னு, அளவுக்கு காமிச்சிடுவாங்க. அந்த அளவு வச்சு நீங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒண்ணு பிரச்சனை தைராய்டு வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீக்கம் தெரியும் இந்த த்ரோட் பகுதியில கொஞ்சம். இல்ல இதுதான் கொஞ்சம் வித்தியாசம். இதுல என்ன வித்தியாசம் என்ன, உங்களுக்கு தைராய்டு கைட்டர் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கழுத்து பாடி இதுல வந்து வீக்க வந்து தெரியும், எப்ப தெரியும்னா தைராய்டு வந்து அதிகமாயிடுச்சுன்னா. இந்த பகுதி பாருங்க, இந்த சின் பகுதியில வந்து உங்களுக்கு வந்து இந்த வீக்கம் எப்படி கொஞ்சம் குண்டா தெரியும். ஆமா அது வந்து மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து அதை வந்து ஃபுல்லா நார்மல் ஆக்கிடுவோம். அதே வந்து இந்த கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கட்டி தெரியும். இது வந்து கட்டி, இங்க இதுக்கு கீழே வர்றது கட்டி, இங்க வந்து வர்றது வந்து உங்களுக்கு தைராய்டிசம் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. ஆமா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு, இந்த வித்தியாசத்துல தான் நீங்க பாக்கணும். அது தைராய்டு வரும்போது இங்கதான் ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல வரும், அதிகமானதான் இந்த கீழே வரும். ஆமா கட்டி வரும்போது இந்த பக்கம் கீழே வரும் உங்களுக்கு, இந்த பக்கமும் அல்ல இந்த பக்கமும் கட்டி வரும். தைராய்டிசம் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தெரியும் கொஞ்சம் அப்படியே, இப்படி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குண்டா இருக்கும் பாத்துருக்கேன். ஆமா ஆமா இது இங்க உள்ளது கிடையாது, இங்க உள்ளது இதுல உள்ளது. ஆமா இது வந்து பிளட்ல உள்ளது, நீங்க இதை வந்து மருந்திலே குணமாக்கிடலாம் உங்களுக்கு. 50 நாள் மருந்து எங்க யுனானி வைத்தியசாலையில, மிஞ்சி போனா 100 நாள், அதுக்கப்புறம் மருந்துல இன்ஷால்லா கண்டிப்பா குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் இந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னி எல்லாமே மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச்.